Good morning friends. இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜியாஃப்ரே சாசர். இவருடைய முழு பேர் ஜியாஃப்ரே, GEOFFREY, ஜியாஃப்ரே சாசர். அவருடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் இது நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஏஜ்னா த ஏஜ் இன் விச் சாசர் பிலாங்ஸ் டு, த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், த ஏஜ் ஆஃப் ட்ரைடன், த ஏஜ் ஆஃப் போப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு லிட்டரரி ஃபிகர். ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் லிட்டரரி ஃபிகர் ஆஃப் தி ஏஜ். இவருடைய காலத்தில் வாழ்ந்த கவிஞர்களில் மிகச்சிறந்த கவிஞர் ஜியாஃப்ரே சாசர். அதனால தான் இவரை நாம் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி யார் அப்படின்னு கேட்டால் உடனே நமக்கு சொல்ல தெரியணும், ஜியாஃப்ரே சாசர் அல்லது சுருக்கமாக சாசர் அப்படின்னு சொல்லணும். சாசர் அவர் பிறந்தது அபவுட் 1340, 1340 என்று யூகிக்கப்படுகிறது. கரெக்டாக 1340 உறுதியாக சொல்ல முடியாது, ஆனாலும் 1340 தான். ஆனால் எந்த மாதத்தில் பிறந்தார் எப்படிங்கிறதுலாம் அவ்வளோவா தெரியல. நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தா 1340 இவர் பிறந்திருக்கணும் அப்படின்னு தோணுது. இவருடைய ஃபாதர் ஜான் சாசர், இவங்க அப்பா ஜான் சாசர், அவர் ஒரு விண்ட்னர். விண்ட்னர் அப்படின்னா ஒயின் மர்ச்சன்ட் அப்படின்னு அர்த்தம். ஒயின் மர்ச்சண்ட்டை விண்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபாதர் ஒரு விண்ட்னர். சாசருக்கு 16 வயசு ஆகும்போது அந்த நாட்டினுடைய குறுநில மன்னன், த டியூக் ஆஃப் கிளாரன்ஸ், கிளாரன்ஸ் என்ற அந்த பகுதியினுடைய டியூக், குறுநில மன்னர், அவருடைய ஒய்ஃப் பேர் லயோனல்னு பேர். அந்த லயோனலினுடைய பேஜ் பாய் அப்படின்னா எடுபிடி அப்படின்னு அர்த்தம். பேஜ் பாய் அப்படின்னா எடுபடி பையன். ஸோ டியூக் ஆஃப் கிளாரன்ஸுனுடைய ஒய்ஃபு லயனலுக்கு எடுபடியாக ஒரு 16 வயசு இருக்கும்போது கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இவர் கிங்னுடைய ஆர்மியில் சேர்ந்து இவர் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கார். ஃப்ரான்ஸுக்கு, அந்த நாட்டோட இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்த வாரில் சண்டை போடுறதுக்காக கிங்ஸ் ஆர்மியில் ஜாயின் பண்ணி அங்கே போயிருக்காரு. ஆனால் அங்கே போன உடனே ஃப்ரெஞ்சுக்காரங்கள்கிட்ட மாட்டிக்கிறார். மாட்டிட்ட உடனே அரசர் இவருக்கு ஒரு தொகை கொடுத்து, ஒரு பணம் கட்டி இவர் மீட்டுட்டு வந்திருக்காரு. கிங் அந்த மாதிரி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கிலாண்டுக்கு வந்த உடனே அரசர்னுடைய பெட் சேம்பருக்குன்னு சில ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அந்த பெட் சேம்பர்னுடைய ஒர்க்கரில் எஸ்கொயர்ங்கிறது இருக்கிற போஸ்ட்டில் கொஞ்சம் பெரிய போஸ்ட்டு, அந்த கிங்கினுடைய பெட் சேம்பர்னுடைய எஸ்கொயராக திரும்பி வந்து வேலை செஞ்சுருக்காரு. இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிப்ளமேட். வெளிநாடுகளுக்கு அரசு முறை பயணமாக பல நாடுகளுக்கு இவர் சென்றிருக்கிறார். ஃப்ளாண்டர்ஸ், ஃப்ரான்ஸ், இட்டாலி, இவங்கெல்லாம் 1368 1387 இந்த 19 வருஷத்துக்குள்ள அரசு சார்பாக, அரசு அதிகாரியாக ஃப்ளாண்டர்ஸ், ஃப்ரான்ஸ், இட்டாலி அங்கெல்லாம் போயிருக்காரு. அப்படி அவர் பல நாடுகளுக்கு போனதுனால தான் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுடைய மேனர்ஸ், பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய ஃபேஷன், இவைகளெல்லாம் இவருக்கு அத்துப்படி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1386 இவருக்கு பேட்டனாக இருந்த கிங், பேட்டன் போஷகர், இவருக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கிங் ராஜா ஜான் ஆஃப் காண்ட்னு பேர், ஜான் ஆஃப் காண்ட், அவர் வந்து நாடு கடத்தப்படுறார். அப்போ ராஜாவே நாடு கடத்தப்படுறார்னா அந்த ராஜாவுக்கு உதவியாக இருந்த ராஜாவோட இருக்கிற ஆளுங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? அப்போ இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அவர் அப்போ சந்திக்கிறார். பொருளாதாரத்திலையும் சரி, அதிகாரத்திலையும் 1386 இவருடைய பேட்டனாக இருந்த ஜான் ஆஃப் காண்ட் பானிஷ், நாடு கடத்தப்பட்ட உடனே இவர் வீழ்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஹென்றி 4th பட்டத்திற்கு வர்றாரு.
ஹென்றி த ஃபோர்த்து பட்டத்துக்கு வந்த உடனே இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. இதுதான் இவருடைய பயோக்ராஃபி. 1400 இவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் இவரை அந்த போயட்ஸ் கார்னர், இங்கிலாண்டில் போயட்ஸ் கார்னர், இந்த பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவர்களெல்லாம் புதைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அதற்கு பேர் போயட்ஸ் கார்னர்னு பேர். அந்த போயட்ஸ் கார்னர் இவர் புதைக்கப்படுகிறார். இது இவருடைய பயோக்ராஃபி. அடுத்தது இவருடைய லிட்டரரி ஒர்க்ஸ், இவர் இலக்கியத்தில் என்ன பெரிய சேவைகள் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இவருடைய லிட்டரரி அவுட்புட், இவர் என்னென்ன எழுதியிருக்காரு, என்னென்ன இலக்கியத்தில் சாதிச்சிருக்காரு, லிட்ரேச்சரில் இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 ஃப்ரெஞ்சு பீரியட், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்சு பீரியட். இந்த ஃப்ரெஞ்சு பீரியடில் இவர் வந்து நிறைய லவ் பாயிம்ஸ் எழுதியிருக்கார். ஃப்ரெஞ்சு பீரியட் என்பது இவர் பிறந்ததுலேருந்து 1340 சொன்னோம், 1372 வரைக்கும் உள்ள அந்த 32 வருஷங்கிறது ஃப்ரெஞ்சு பீரியட். இந்த பீரியடில் இவர் நிறைய கான்டெம்பரரி, இவர் காலத்தில் எழுதப்பட்ட ஃப்ரெஞ்சு போயட்ரி நிறைய படிச்சிருக்கார். இவர் காலத்தில் எழுதப்பட்ட ஃப்ரெஞ்சு போயட்ரி நிறைய படிச்சிருக்காரு. பொதுவாக ஃப்ரெஞ்சு போயட்ரி எல்லாமே லவ் அண்ட் லஸ்ட், காமத்திற்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு இலக்கியம். அதனால் இவரும் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் இவருடைய காலத்தில் அந்த யூத்ஃபுல் டேஸில் நிறைய லவ் பாயிம்ஸ் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த லவ் பாயிம்ஸ் ஒன்று கூட இப்போ நமக்கு கிடைக்கல. இது ஒன்று. அடுத்தது இவருடைய முக்கியமான வேலை, இவர் அப்போது ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு மிகப்பெரிய லிட்ரேட், ரோமன் டி ல ரோஸ். ரோமன் டி ல ரோஸ், அந்த ரோமன் டி ல ரோஸ் அப்படிங்கிறவருடைய ஒரு ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஃப்ரெஞ்சில் இருக்கிறதெல்லாம் இவர் இங்கிலீஷில் மொழி பெயர்த்திருக்கிறாரு. அப்படி மொழி பெயர்க்கும் போது அந்த எழுத்தாளர்னுடைய ஸ்டைல், இப்போ நீங்கள் ஒன்றை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை நீங்கள் ஆழ்ந்து படித்து அப்புறம் நீங்கள் மொழிபெயர்க்கணும். அப்படி ஆழ்ந்து படிக்கும்போது அவருடைய ஒரு லிட்ரரி ஸ்டைலு, எப்படி ஒரு லிட்ரேச்சரை உருவாக்குறதுங்கிற அது இவர் அறியாமலே இவருக்கு ஒரு செட்டில் ஆகும். ஸோ இவருக்கு என்று ஒரு ஸ்டைல் ஃபார்ம் பண்ணது அந்த பீரியடில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஃப்ரெஞ்சு போயட்ரியிலேருந்து இவர் கற்றுக்கிட்டது என்னன்னா, சிம்பிளிசிட்டி. எந்த கவிதையும் ரொம்ப ஆடம்பரமாக, ரொம்ப ஒரு படாடோபமாக ஒரு பாயம் இருக்கக்கூடாது, இட் மஸ்ட் பி சிம்பிள் அப்படிங்கிறத இவர் ஃப்ரெஞ்சு போயட்ரியிலிருந்து தான் கற்றுக்கிட்டார். 1369 இவர் ஜான் ஆஃப் காண்ட், ஜான் ஆஃப் காண்ட் நமக்கு தெரியும், அந்த ஜான் ஆஃப் காண்டினுடைய ஒய்ஃபு அவங்க பிளான்ச்னு பேர், ஜான் ஆஃப் காண்டினுடைய ஒய்ஃபு பிளான்ச்னு பேர், அவங்க இறக்கும்போது அவர்கள் மேலே த புக் ஆஃப் டச்சஸ் என்ற ஒரு பொயம் எழுதியிருக்காரு. இந்த பொயம் ஒரு அலிகரி. அலிகரி என்றால் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். நாம் என்ன சொல்லணுமோ அதை சொல்ல விட்டு சொல்லாமல் வேற சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டு நாம் இப்போ இப்படித்தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு இதை புரிஞ்சுக்கணும். கவிஞர் தான் என்ன சொல்ல வருகிறாரோ அதை சொல்லாமல் வேறு ஒன்றை சொல்லி அதை சொல்லும்போது இது உங்களை அறியாமையே இது புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி புரி, இந்த ஜாடா பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அதுதான், அதுதான் அல்லிகரின் பேர். அந்த மாதிரி டெத் ஆஃப் பிளான்ச், ஜான் ஆஃப் காண்டினுடைய ஒய்ஃப் பிளான்ச் இறந்து போனதுக்கப்புறம் த புக் ஆஃப் டச்சஸ்னு ஒரு பொயம் எழுதினார், அது ஒரு அல்லிகரி. ஸோ இப்போ இந்த ஃப்ரெஞ்சு பீரியடில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, கான்டெம்பரரி ஃப்ரெஞ்சு போயட்ரி நிறைய படிச்சிருக்காரு, அதனால் இவர் நிறைய லவ் பாயிம்ஸ் யூத்ஃபுல் டேஸில் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த பொயம்லாம் ஒன்று கூட கிடைக்கல. ரோமன் டி ல ரோஸ் அப்படிங்கிறவருடைய ஃப்ரெஞ்சு ஒர்க்கை இவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை ஊன்றி படித்ததுனால இவருக்குன்னு ஒரு ஃபேஷன் ஆஃப் ஸ்டைல் ஒன்று இவருக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. ஃப்ரெஞ்சு போயட்ரியிலேருந்து இவர் கற்றுக்கிட்டது சிம்பிளிசிட்டியாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜான் ஆஃப் காண்டினுடைய ஒய்ஃப் பிளான்ச்சே இறந்து போன உடனே அதன் மீது ஒரு அலிகரியாக புக் ஆஃப் டச்சஸ் என்கின்ற ஒரு பொயம் ஒன்று எழுதியிருக்காரு. இது ஃப்ரெஞ்சு பீரியட். ஃப்ரெஞ்சு பீரியடுக்கு அடுத்து இருக்கிறது இட்டாலியன் பீரியட்.
இது 1372 1384 வரையிலும் ஒரு 12-13 ஆண்டுகளை உட்படுத்தினது. இவர் இத்தாலிக்கு போகும்போது அங்கே இருக்கு, ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி தான் இந்த த கிரேடில் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, இலக்கியம் கலை இதனுடைய தொட்டிலாக இருந்தது இத்தாலி. அதனால் இவர் இத்தாலிக்கு போகும்போது அங்கே டாண்டேயினுடைய டிவைன் காமெடி, இதெல்லாம் வேர்ல்டு கிளாசிக்ஸ், உலகத்தில் தலை சிறந்த நூல்கள் டாண்டேயினுடைய டிவைன் காமெடி, பெட்ரார்க்கினுடைய சானட்ஸ், பொகாஷியோனுடைய டெக்கமரான், இவைகளெல்லாம் அவர் அங்கே படிச்சிருக்கார். ஸோ இந்த மூணு ஒர்க்கும் முக்கியமான ஒர்க்கு, டாண்டேயினுடைய டிவைன் காமெடி, பெட்ரார்க்கினுடைய சானட்ஸ், பொகாஷியோனுடைய டெக்கமரான், இவைகளை அவர் படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் இவர் இங்கிலாந்துக்கு வந்ததுக்கப்புறம் இவர் எழுதின புத்தகங்கள், இந்த நாலு புத்தகங்களையும் நீங்கள் மிகவும் முக்கியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று ஹவுஸ் ஆஃப் ஃபேம், ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா, த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் என்ற இந்த நாலும் இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா, த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், இந்த நாலும். இதில் ஹவுஸ் ஆஃப் ஃபேம் என்பது ஒரு ட்ரீம் அலிகரி, அலிகரினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவிஞர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லாமல் இன்னொன்று சொல்கிறது, அதை சொல்லும்போது என்ன இப்போது கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும், அரசியல் ஒன்று நடக்குது, அதை நீங்கள் சொல்லாமல் வேற ஒரு கதையை சொல்கிறது. இந்த கதையை சொல்லும்போதே ஓஹோ இது வந்து ஸ்டாலினை குறிக்குது, இது வந்து இபிஎஸ்ஸை குறிக்குது, இது ஓபிஎஸ்ஸை குறிக்குதுன்னு அதை கேட்குறவனுக்கு புரியும். அந்த மாதிரி எழுதுறதுக்கு தான் அவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் ஸ்டாலின் துரைமுருகன் இது மாதிரி எதையுமே சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்கிற கதையில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் அவங்க சொல்கிற விதத்தையோ அந்த இதையும் வச்சு பார்க்கும்போது ஓஹோ இது ஸ்டாலினை குறிக்குது, இது இபிஎஸ்ஐ குறிக்குது, இது துரைமுருகனை குறிக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எழுதுறது தான் அலிகரின்னு பேர். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் என்பது ஒரு ட்ரீம் அலிகரி. இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது டாண்டே, டாண்டே எழுதின டிவைன் காமெடியை படித்து அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் எழுதப்பட்டது தான் ஹவுஸ் ஆஃப் ஃபேம் என்கின்ற ஒரு அலிகரி. ஒன்று அடுத்தது த லிஜெண்ட் ஆஃப் குட் விமன். இந்த லிஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படிங்கிறத 19 டேல்ஸாக இவர், 19 டேல்ஸ், அந்த காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த பெண்களை பற்றி 19 கதைகள் எழுதணும்னு இவர் பிளான் பண்ணார். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா சத்யவான் சாவித்ரி அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இப்போ சாவித்ரிங்கிற மாதிரி, இது மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மிகவும் கற்புக்கரசிகளாக இருந்த தலை சிறந்த பெண்களை பற்றி எழுதணும் அப்படின்னு 19 கதைகள் எழுதணும்னு பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் 8 டேல் கதைகள் தான் முடிச்சிருந்தார், 9வது கதை இன்கம்ப்ளீட்டாக இருந்துருச்சு, அதோட அவர் இறந்து போயிட்டார். இதுதான் த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், நல்ல பெண்களை பற்றிய ஒரு பாரம்பரியம் என்றதில் 19 டேல்ஸுக்கு பிளான் பண்ணி 8 டேல்ஸ் முடிச்சிருக்காரு, 9வது டேல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இது லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். அடுத்தது இவர் ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா, இது பொகாஷியோவுனுடைய ஃபிலோஸ்ட்ரேட்டா, ஃபிலோஸ்ட்ரேட்டா என்ற பொகாஷியோவுனுடைய ஒர்க்கினுடைய அடிப்படையில் எழுதப்பட்டதான் ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா. ஸோ ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா என்பது பொகாஷியோவுனுடைய ஃபிலோஸ்ட்ரேட்டா, ஃபிலோஸ்ட்ரேட்டா என்பதன் அடிப்படையில் எழுதப்பட்டது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு மிகச்சிறந்த நேரேட்டிவ் ஒர்க், நேரேட்டிவ் என்றால் கதை சொல்லுதல், இந்த கதை சொல்கிறதுல ஒரு பெஸ்ட் புக்கு ட்ராய்லஸ் அண்ட் இது என்ற இந்த புக்கு. முதன் முதலாக இங்கிலீஷில் ஹீராய்க் கப்ளெட்டை மிக சிறப்பாக கையாண்டவர் சாசர், அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இவர் எழுதின கிளார்க்ஸ் டேல், அதுவும் இந்த பீரியடில் தான், இவர் இட்டாலியன் பீரியடில் தான் கிளார்க்ஸ் டே என்ற புத்தகம் எழுதப்பட்டது. இது இட்டாலியன் பீரியட். அடுத்தது இங்கிலீஷ் பாய்ட்ரி, இங்கிலீஷ் பாய்ட்ரி இது 1384 1390 வரையிலும் சுமார் 7 ஆண்டுகள் உட்பட்ட பகுதி இங்கிலீஷ் பாய்ட்ரி. இதுதான் இவருடைய மிகச்சிறந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியில் தான் இவர் வந்து கேன்ட்ரிபரி டேல்ஸ் என்ற உலக புகழ் வாய்ந்த கேன்ட்ரிபரி கதைகளை இதில் இந்த பீரியடில் தான் எழுதினார். இது இல்லாமல் சின்ன 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 போயம்ஸ் நிறைய எழுதியிருக்காது. அதில் முக்கியமானது ஃபார்மர் ஏஜ், ஃபார்ச்சூன், ட்ரூத்,
gentleness and the lack of steadfastness. The lack of steadfastness. So for former age, fortune, truth, gentleness and the lack of steadfastness. இது இவர் எழுதின சின்ன சின்ன poetry. அதுக்கப்புறம் இவருடைய ஒரு monumental work, மிக தலை சிறந்த புத்தகம் என்று சொல்லப்படக்கூடியது, கேன்டர்பரி டெய்ல்ஸ் என்ற இந்த கதை. இந்த கதை என்பது 24 கதைகளினுடைய தொகுப்பு. அந்த 24 கதைகளுமே சில கதைகள் வர்ஸில் இருக்கும், சில கதைகள் ப்ரோஸில் இருக்கும், சில கதைகள் இன்கம்ப்ளீட்டாக முடிவு பெறாமல் இருக்கும். இந்த மாதிரி வர்ட்ஸ்லையும் ப்ரோஸ்லையும் இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்கக்கூடிய 24 கதைகளை உள்ளடக்கியது தான் கேன்டர்பரி டெய்ல்ஸ்னு பேர். இந்த கேன்டர்பரி டெய்ல்ஸை பற்றி நமக்கு ப்ரொலாக் டு த கேன்டர்பரிஸில் நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இருந்தாலும் இதில் ஒரு சின்னதாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா, ஒரு டேவனில், ஒரு இன், ஒரு சத்திரத்தில், லண்டன்லேருந்து கேன்டர்பரி, கேன்டர்பரி என்பது இப்போ காசிக்கு போகிறது மாதிரி இங்கிலீஷில் இருக்கிறவங்க கேன்டர்பரி போவாங்க. அப்படி கேன்டர்பரிக்கு போகிற பில்கிரிம்ஸ் என்பவர்கள் யாத்ரீகர்கள், அந்த புனித பயணம் மேற்கொள்ளுகின்ற யாத்ரீகர்கள் ஒரு டேவனில், ஒரு இன்னில் தங்குறாங்க. அங்கே தங்கி இருக்கும்போது எல்லா குரூப்பாக ஒன்று சேர்றாங்க. எல்லா குரூப்பையும் இவர் தான் ஒன்று சேர்க்குறார். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து, வாங்க எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து அப்படி போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த குரூப்பில் இவரையும் சேர்த்து 29 பில்கிரிம், இவர் 28 ப்ளஸ் இவர் ஒன்றையும் சேர்த்து 29 பேர் ஒன்று சேர்ந்து போகிறாங்க. போகும்போது பிளான் என்னென்னா, போகும்போது ஒவ்வொருத்தரும் 2-2 கதை சொல்லணும், அதே மாதிரி திரும்பி வரும்போது 2-2 கதை சொல்லணும். அப்படின்னா மொத்தம் 116 கதைகளுக்கு இவர் பிளான் பண்ணினார். ஆனால் அந்த பேட்டர்னில் இவர் எழுதுறதுக்குன்னு பிளான் பண்ணினார். ஆனால் இவருக்கு கிடைச்ச மொத்தம் எழுதுனது 24 கதைகள் தான் எழுதியிருக்காரு. ஆனால் அதில் சிலது இன்கம்ப்ளீட்டாகவும் போயிடுச்சு. இந்த கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சொசைட்டி, ஒவ்வொரு சமூகம் இருக்கு இல்லையா, பணக்காரவங்க இருப்பாங்க, மிடில் கிளாஸ் இருப்பாங்க. மிடில் கிளாஸ்லேயும் பார்த்திங்கன்னா அரசு வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க, தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க, தொழிற்சாலை நடத்துகிறவங்க இருப்பாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வர்க்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னாக்க சாமியாராக இருப்பான், கோயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சமுதாயத்தில் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பற்றியும் ரொம்ப சிறப்பாக இந்த இதில் அவர் எழுதியிருக்கார். ஸோ இங்கிலாந்து சொசைட்டியினுடைய ஒவ்வொரு இனத்தை சார்ந்த மக்களையும் மிகவும் சிறப்பாக இதில் எழுதியிருக்காரு. இதில் இவருடைய டேல்ஸ் 2, அதாவது மொத்தம் 29 28 பில்கிரிம்ஸ், இவர் ஒன்றையும் சேர்த்து 29. ஒவ்வொருத்தரும் 2-2 கதை, போகும்போது திரும்பி வரும்போது 2-2 கதைன்னு பிளான் பண்ணாங்க. அது மாதிரி சாசர் சொன்னதாக எழுதப்பட்ட கதைகள் 2. ஒன்று டேல் ஆஃப் மெலிபியஸ், டேல் ஆஃப் மெலிபியஸ், பார்சன்ஸ் டேல். இது ரெண்டுமே சாசர் எழுதின கதைகள். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சாசர் எழுதின டேல்ஸ் வந்து பார்சன்ஸ் டேலும் டேல் ஆஃப் மெலிபியஸ் இது ரெண்டுமே ப்ரோஸ் டேல், உரைநடையில் சொல்லப்பட்ட கவிதைகள். இந்த டேல்ஸ் எல்லாமே மீதி, இது ரெண்டு தான் ப்ரோஸ் டேல்ஸு, மற்ற டேல்ஸ் எல்லாமே டெக்காசிலபிக் அல்லது ஹீராயிக் கப்ளட். ஹீராயிக் கப்ளட்டுக்கு இன்னொரு பேர் டெக்காசிலபிள். ஸோ டெக்காசிலபிள் அல்லது ஹீராயிக் கப்ளட்டில் எழுதப்பட்டவைகள் மற்றவைகள். இது இங்கிலீஷ் போயட்ரி. இதில் த 29 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, 28 + 9 29 கேரக்டர்ஸும் சோசன் டைப், தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள், இந்த சமுதாயத்தில் மிக முக்கியம் அப்படின்னு ஒவ்வொன்றை பற்றியும் அப்படி எழுதியிருக்காரு. அந்த ஒவ்வொரு 29 டைப்பு, ஒவ்வொரு டைப்பும் இங்கிலாந்தினுடைய ஒரு சொசைட்டியை, இங்கிலாந்தில் உள்ள சமூகத்தை அருமையாக பிரதிபலிக்கக்கூடியதாக இது இருக்கும். இந்த கேன்டர்பரி டெய்ல்ஸில் தான் இவருடைய இமேஜினேஷன், இவருடைய இண்டிவிஜுவாலிட்டி தெரியக்கூடிய வகையில் எழுதியிருக்காரு. இது இன்னொன்று இதில் என்னென்னா, இவர் வந்து அதாவது அந்த பில்கிரிம்ஸ் கதை சொல்கிறதாக இவர் தான் எழுதுகிறார். இப்போ எழுதும்போது இந்த கேரக்டருக்கு என்ன கதை சரியாக இருக்கும்? இப்போ ஒரு நைட் வீரன்னா அவன் என்ன கதை சொன்னால் சரியாக இருக்கும்னு பார்த்து அந்த பில்கிரிமுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒருத்தன்
லஞ்சம் வாங்குற கேரக்டர் இருக்கான்னு வச்சிங்களேன். லஞ்சம் வாங்குற கேரக்டர் உடையவனை பெரிய யோக்கியமாக நீங்கள் எழுதுனா சரியாக இருக்கார். ஒரு ப்ராஸ்டியூட்டை ஒரு கற்புக்கரசி மாதிரி கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கார். அப்போது அவங்க கேரக்டர் என்னவோ அதுக்கு தகுந்தா போல் ஒரு கதை சொல்கிற மாதிரி இதை அவர் அமைச்சிருப்பார். அதுதான் இது இதனுடைய சிறப்பு. அதனால் இவைகளை வைத்து பார்க்கும்போது த ஃபஸ்ட் கிரேட்